அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, தாயாம் திருவை, புனித தந்தை பியோவினை நினைவுகூற நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வுதனை நாம் கேட்போம். ஒரு சமயம் பெண்ணொருத்தி தந்தை பியோவை பார்க்க வந்தார். அவர் அந்த பெண்மணியிடம் பேசி கொண்டிருக்கும் போது பேச்சினுடைய, நீங்கள் ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதுண்டா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, ஒப்புரவு அருட்சாதனம் செய்கின்ற அளவுக்கு நான் ஒன்றும் பாவம் செய்யவில்லை என்று அகங்காரத்தோடு பேசினார் அந்த பெண்மணி. அவர் சொன்னதை பொறுமையாக கேட்டுக்கொண்ட தந்தை பியோ, எனக்காக ஒரு காரியம் செய்வீர்களா? நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தெப்ப குளத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு வருவீர்களா என்று கேட்டார். அந்த பெண்மணியும் சரி என்று சொல்லிவிட்டு தெப்ப குளத்தை பார்க்க போனார். அந்த பெண்மணி தெப்ப குளத்தை பார்த்தபோது அதில் ஒரு பச்சிளம் குழந்தை மிதந்து கொண்டிருந்தது. அந்த குழந்தை வேறு யாருமல்ல, 18 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பெண்மணி தவறான உறவினால் பெற்று அதே தெப்ப குளத்தில் வீசிய குழந்தைதான். இப்போது அந்த குழந்தை அந்த பெண்மணியின் கண்களுக்கு தெரிந்ததும் அவள் அலறி அடித்துக்கொண்டே தந்தை பியோவிடம் வந்து தன்னுடைய தவற்றுக்காக மன்னிப்பு கேட்டார். அது மட்டுமல்லாமல் அவரிடத்தில் நல்லதொரு ஒப்புரவு அருட்சாதனம் செய்து கடவுளுக்கு உகந்த பெண்மணியாய் வாழ்ந்து வந்தார். மக்களுடைய உள்ளங்களை ஊடுருவி பார்க்கின்ற ஆற்றல் தந்தை பியோவிற்கு இருந்தது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக அறிந்து கொள்ளலாம். தந்தை பியோவினுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் கேட்டறிவோம். இன்று நாம் நினைவு கூறும் தந்தை பியோ இத்தாலியில் உள்ள பெனவென்ட்ரோ என்ற மாநிலத்தில் உள்ள பியத்ரெல்சினா என்னும் சிற்றூரில் 1897ஆம் ஆண்டு மே திங்கள் 25ஆம் நாள் பிறந்தார். இவருடைய பெற்றோர் ஒராசியா மற்றும் மரியா ஜியூசெப்பா என்பவர் ஆவர். தந்தை பியோவின் இயற்பெயர் பிரான்செஸ்கோ என்பதாகும். இவர் குடும்பத்தில் 4வது ஆள். சிறு வயதிலேயே பக்தியில் சிறந்த பிரான்செஸ்கோ வளர்ந்து பெரியவனாகிய போது குருவாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். அதனால் கப்புச்சின் சபையில் சேர்ந்து 1910ஆம் ஆண்டு குருவாக மாறினார். அவர் குருவாக மாறிய பின்பு பிரான்செஸ்கோ என்ற தன்னுடைய திருமுழுக்கு பெயரை தந்தை பியோ என்று மாற்றிக்கொண்டார். தந்தை பியோ கடுமையான ஒருத்தல் முயற்சிகளையும் நிறைய பக்தி முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். இந்த சமயத்தில்தான், அதாவது 1915ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் நாள், 5 காய வரங்களை பெற்றார். இவர் பெற்ற 5 காயங்களினால் பல்வேறு விதமான உடல் உபாதைகளுக்கு உள்ளானார். உடல் வலுவுற்று போனார். அத்தகைய தருணங்களில் இவர் அதனை எடுத்து விடுமாறு ஆண்டவரிடத்தில் கேட்டார். ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த 5 காயங்களை ஆண்டவர் பட்ட பாடுகளில் தானும் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு என நினைத்து கொண்டு ஆறுதல் அடைந்தார். இதற்கிடையில் முதல் உலகப்போர் வந்தது. எல்லாரும் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்ற நிபந்தனை இருந்ததால் இவர் சில காலம் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்துவிட்டு மீண்டுமாக துறவியாக தன்னுடைய வாழ்வை தொடர்ந்தார். தந்தை பியோ ஏழைகள் மற்றும் நோயாளிகள் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார். அவர்களுக்கு என்று ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்த அவர் துன்புறுவோரின் ஆதரவு இல்லம் என்று அமைத்து அவர்களுக்கு பெரும் உதவி செய்தார். இதற்கிடையில் தந்தை பியோ பெற்ற 5 காய வரத்தை பலரும் பலவிதமாக பேசினார்கள். ஒருவன் வரத்தை ஏதோ மாயாஜால வித்தை என்று விமரிசித்தான். அப்படிப்பட்டவன் நோயில் விழுந்தபோது அவன் தன்னை கடுமையாக விமரிசித்தவன் என்று நினைக்காமல் அவனை போய் சந்தித்து அவனுக்கு ஆறுதல் சொன்னார். இதனால் அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான். தந்தை பியோ மரியன்னையிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவரிடத்தில் இவர் தொடர்ந்து மன்றாடி வந்தார். அந்த மன்றாட்டுகளை எல்லாம் அப்படியே பெற்றும் வந்தார். இப்படி வாழும் போதே அற்புதங்கள் செய்பவராக
ஏழைகள் நோயாளிகள் மட்டில் கரிசனை கொண்டவராக விளங்கிய தந்தை பியோ 1968 செப்டம்பர் திங்கள் 23 இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1999 அருளாளர் பட்டமும் 2002 புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. தந்தை பியோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து அன்னை மரியிடம் பக்தி என்னும் பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை பியோவின் வாழ்க்கை வரலாற்றை நாம் கேட்டறிகின்ற போது அவர் அன்னை மரியாவிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. அவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவை: இயேசுவின் சிலுவையில் அன்னை மரியாவோடு சாய்ந்து நில், அப்போது நீ ஆறுதல் அடைவாய். ஆம், நாம் மரியாவோடு இருக்கின்ற போது, அவர் வழியாக ஜெபிக்கின்ற போது ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் என்பது உறுதியே. 1959 பாத்திமா அன்னையின் சிறுபம் வானூர்தியில் இத்தாலிக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது தந்தை பியோ புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அன்னையின் சிறுபம் வானூர்தியில் வருவதை அறிந்த தந்தை பியோ அன்னையை நோக்கி மன்றாடினார். ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய புற்றுநோய் அவரை விட்டு நீங்கியது. இப்படி ஏராளமான நன்மைகளை தந்தை பியோ அன்னை மரியா வழியாக பெற்றார். ஆகவே தூய தந்தை பியோவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்வோம். அதன் வழியாக நிறையருள் நிறைவாய் பெறுவோம். தந்தை பியோவின் நாமம் தாங்கிய அன்புள்ளங்களுக்கு அருள்வாக்கு குழுமத்தின் சார்பாக நாம விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த புனிதரின் வாழ்க்கை வரலாற்றை தொகுத்து தந்த பாளையங்கோட்டை மறைமாவட்ட குரு மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.